You are listening to Padeepz.com. அடுத்த டிஸ்லொகேஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். டிஸ்லொகேஷன் என்னென்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டிகுலர் எண்ட் ஆஃப் த போன் ஃப்ரம் த ஜாயிண்ட் கேவிட்டி. இந்த ஒரு போனும் இன்னொரு போனும் இந்த ஜாயிண்ட் கேவிட்டியில் ஒன்று ஒன்று டச் பண்ணாமல் பட் ஒரு கரெக்டான ஸ்பேஸில் ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஆர்டிகுலேஷன் இருக்கும். அதிலிருந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னா, இடம் மாறிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? டிஸ்லொகேஷன். இது போன்ஸ் எப்போல்லாம் ஆல்டர் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி எயில்மெண்ட் வரும். இதுக்கு காரணம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன். இந்த ஃபேக்டர்ஸை வச்சு இதை வந்து ஒரு நாலு மேஜர் டைப்ஸாக பிரிக்கலாம். இந்த நாலு டைப்ஸ் என்னென்னா, congenital, traumatic, pathological and paralytic. Congenital deformity அப்படினா என்னன்னா, it is due to genetic factor. Congenital word அப்படி அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, congenital அப்படினா என்னன்னா, by birth. It is acquired from their parents by birth. So it is a genetically defective factor. So when a fetus develops, this genetic factor forms a deformity. So it is called congenital by birth. They are also called teratogenic or teratologic disorder. Teratogenic, teratologic meaning adhe dhaan, gene factor dhaan. So whenever there is a deformity in the articulation of bone by birth, then we call it as congenital. Second type, traumatic dislocation. Trauma அப்படினால என்ன அர்த்தம்? Violence, pressure. It is due to serious violence. ஒரு அடி விழும்போது impact, pressure bone மேலே வரும்போது இந்த joint வந்து dislocate ஆகலாம். இது எங்கெல்லாம் நடக்கலாம்னா, இந்த ஷோல்டர், எல்போ அண்ட் ஹிப் வேர் டிஸ்லொகேஷன் இஸ் அ ட்ராமாட்டிக் டிஸ்லொகேஷன் இஸ் காமன். ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஆர்ம் போய் ஷோல்டரில் ஜாயிண்ட் ஆகுது. எல்போ, இந்த ஃபோர் ஆர்ம் ஃபோல்ட் பண்ணக்கூடிய இடம், ஹிப், இது ட்ராமாட்டிக் டிஸ்லொகேஷன் பை சீரியஸ் வயலன்ஸ், ப்ரெஷர். Pathological dislocation, அடுத்து third type. Pathological-னா ஏதோ ஒரு disease causing germ வந்து இதுக்கு காரணமாக இருக்குதுன்னு அர்த்தம். இட் இஸ் காஸ்ட் பை டிசீஸ். இட் மே பி அ டியூபக்ளோசிஸ். த டியூபக்ளோசிஸ் ஆஃப் த ஹிப் போன் மே காஸ் அ டிஸ்லொகேஷன் ஆஃப் அசிட்டபுலம். ஹிப் போனில் இந்த டியூபக்ளோசிஸ் இன்ஃபெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த அசிட்டபுலம் டிஸ்லொகேட் ஆயிரும். அசிட்டபுலம்னா எதுன்னா, இந்த ஹிப் ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட்டில் டிஸ்லொகேஷன் நடக்கிறதுக்கு இந்த டியூபக்ளோசிஸ் பாக்டீரியம் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா, அது மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு என்னது? பேத்தலாஜிக்கல் டிஸ்லொகேஷன். அடுத்தது இந்த ஃபைனல் அண்ட் லாஸ்ட் டைப், பேரலைட்டிக் டிஸ்லொகேஷன். இது எப்போ நடக்கும்னா, இந்த மஸ்குலர் பவரில் வந்து இம்பேலன்ஸ் நடக்கும்போது பேரலைசிஸ் உண்டாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், போலியோ மயலிட்டிஸ், போலியோ இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா சில்ட்ரன் என்னாயிரும், இந்த மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகிப்போயிரு. அப்போ அந்த மசிலில் இம்பேலன்ஸ் நடந்துச்சுன்னா அதனால ஒரு ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு என்ன சொல்கிறோம்? பேரலைட்டிக் டிஸ்லொகேஷன். ஸோ டிஸ்லொகேஷன் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டிகுலர் எண்ட் ஆஃப் த போன் ஃப்ரம் த ஜாயிண்ட் கேவிட்டி. இது எத்தனை டைப்ஸாக இருக்குது? நாலு டைப்ஸாக இருக்குது. என்னென்னா, கன்ஜெனிட்டல், ட்ரோமேட்டிக், பேத்தலாஜிக்கல் அண்ட் பேரலைட்டிக். கன்ஜெனிட்டல் அப்படின்னு அர்த்தம், பை பர்த் இட் இஸ் அ ஜெனட்டிக் ஃபேக்டர், டிஃபெக்டிவ் ஜீன், டெவலப்பிங் ஃபீட்டஸ்லேயே இது உண்டாயிரும். இதுக்கு காரணமாக இருக்கிறது ஜீன்கிறதால இது இன்னொரு வகையாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, டெரட்டோஜீனிக் ஆர் டெரட்டோலாஜிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ட்ராமேட்டிக் டிஸ்லொகேஷன், ட்ராமா அப்படின்னா வயலன்ஸ் ஆர் ப்ரெஷர்.
இது எங்கே நடக்கணும்னா ஷோல்டர் எல்போ அண்ட் ஹிப் ஜாயின்ஸில் நடக்கலாம். பேத்தலாஜிக்கல் டிஸ்லொகேஷன் இஸ் டியூ டு எ டிசீஸ் லைக் டியூபர்க்ளோசிஸ். டியூபர்க்ளோசிஸ் ஹிப் போனை அஃபெக்ட் பண்ணும்போது இந்த அசட்டபுலங்கிற ஜாயிண்ட்டு ஹிப் ஜாயிண்ட் வந்து டிஸ்லொகேட் ஆயிடலாம். பேரலைட்டிக் டிஸ்லொகேஷன், இப்போ போலியோ மாதிரி டிசீஸ் அஃபெக்ட் ஆகி மஸ்குலர் இம்பேலன்ஸ் உண்டாச்சுன்னா அப்போ வந்து paralytic dislocation நடக்குது. You are listening to padeepz.com.